மதுரனாவே சித்திர திருவிழா தான். அந்த திருவிழாவுக்கு காரணமா இருக்க அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அழகர் கோயில் செல்றதுக்கு முன்னாடி அழகர் மலை அடிவாரத்துல இருந்து மலையில ஸ்ரீ ராக்காயி அம்மன் திருக்கோயில் அமைந்திருக்கு. மலைக்கு செல்றதுக்கு பேருந்து வசதியும் இருக்கு. மலையோட உச்சிக்கு சென்ற பின்னாடி ராக்காயி அம்மனை பார்க்க 50-60 படிகள் மேலே ஏறி போற மாதிரி அமைந்திருக்கு. கோவிலோட சிறப்பம்சமான நூபுர்ண கங்கை நீரூற்றை எடுத்துட்டு அப்படியே ராக்காயி அம்மனையும் கும்பிட்டு மலையிலிருந்து கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கும் போது 1 கிலோமீட்டர் தொலைவில் முருகனின் அறுபடை வீடுகளில் 6வதான பழமுதிர்சோலை முருகன் கோவில் அமைந்திருக்கு. முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு அழகர் கோயில் அடிவாரத்துக்கு வந்துடலாம். அழகர் கோயில் கிபி 6-9 கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. கோவிலோட பெரிய வாசலின் வலதுபுறம் மலைக்கு செல்ற நடைபாதை வசதியும் இருக்கு. திருமலை நாயக்கர் தான் சித்திர திருவிழாவை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லப்படுது. கோயிலோட வடிவமைப்பு பாத்தீங்கன்னா பெரிய தூண்களாலும் கிருஷ்ணர் நரசிம்மர் நிறைய சிலைகள் வடிவமைப்பும் சுற்றுச்சுவர் பெரிய கருங்கல் சுவர்களாலும் கட்டப்பட்டு இருந்துச்சு. அழகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா கோவிலோட மொத்த இடத்தையும் அழகா டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதையும் பார்த்துட்டு சுந்தரவல்லி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா கோயிலோட ராஜகோபுரத்துக்கு கீழே ஸ்ரீ 18ஆம் படி கருப்பணசாமி திருக்கோயிலுக்கு வந்துடலாம். வருஷத்துல 2 முறை அதாவது சித்திர ஆடி மாதம் மட்டும்தான் இந்த கோயிலோட நடை திறக்கும்னு சொல்றாங்க. நீங்க மதுரை கள்ளழகர் திருக்கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிருங்க. பை பை.